கோவிட் வைரஸ் தொற்று பாதிப்பை எதிர்கொள்வதற்காக இந்தியா உள்ளிட்ட 64 நாடுகளுக்கு 1300 கோடி ரூபாய் நிதியுதவி வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனை சர்வதேச மேம்பாட்டுக்கான அமெரிக்க அமைப்பின் துணைத் தலைவர் போனி கிளிக் அறிவித்தார். இதன்படி இந்தியாவுக்கு 22 கோடி ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் அறிவித்த 750 கோடி ரூபாய் தவிர இந்த நிதி வழங்கப்படும் என போனி கிளிக் கூறினார். ஆய்வக அமைப்புகளை ஏற்படுத்துவது, பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிவது, தொழில்நுட்ப வல்லுநர்களை தயார்படுத்துவது ஆகியவற்றுக்கான 22 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், டுவிட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.